இப்ப பீஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்கல, ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கா, எனி ஐடியா? இல்ல ப்ரோ, அது அவங்களுமே எதிர்பார்க்க, அவங்களுமே ஐபிஎல் வந்ததுனால அவங்க சன் டிவி ஃபுல்லா ஐபிஎல் அந்த இதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐபிஎல்ல. அது ஒண்ணு. இன்னொன்று, விஜயுமே அது வேணாம்னு அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அரசியல் பேசணும், அரசியல் பேசணும்னா யார்கிட்ட பேசணும், யாரை எடுத்து பேசணும்? நீங்க அரசியல்னு சும்மா போற போக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் பேசிட்டு போக முடியாது. இல்லை ஏதாவது யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி பேசினாதான் அங்கே அரசியல். அது இங்கே ரெண்டு பேர் தான் அட்டாக் பண்ணி பேசி ஆகணும். நீங்கள் காங்கிரஸையோ ஏடிஎம்கேயோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் பவர்ல இல்லை. பவர்ல இருக்கிறது டிஎம்கே அண்ட் பிஜேபி. டிஎம்கே எடுத்து பேச முடியாது, ஏன்னா சன் டிவி படம். அதை நீங்கள் ஆடியோ லஞ்சம் போட்டு திமுக எதிராக பேசுறதுக்கு திமுக ஒரு ப்ரொடியூசரே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி வரும். இன்னொன்று, பிஜேபி எடுத்து இப்போ பேசவும் முடியாது, பேசுறதுனால யூஸும் இல்லை ஒன்றும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவாய்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் விஜயோட அரசியல் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அவர் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அது எடுக்கவே இல்லைன்னா இப்படியே சிக்கலில் மாட்டிக்குவார். இன்னொன்று, அவர் பேச்சுலேயும் நிறைய வந்து யாரும் ஃபேன்ஸ் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். நான் பீஸ்ட்டுக்கெலாம் அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் போடுறோம். ஆனால் எனக்கு தோன்றது, நான் சொல்கிறேன், ரொம்ப யதார்த்தத்தை மீறி ஆர்டிஃபிஷியலாக அந்த பேச்சு அந்த இதெல்லாம் இருக்குது. அது அரசியலுக்கு வந்து செட் ஆகுது. சினிமா, அந்த சினிமாவோடைய விளம்பரம், அந்த சினிமாவோட இன்டர்வியூ, சினிமாவோட கிளாமர், அதுக்கு ஓகே. அதுக்கு நம்ம வந்து நார்மலாக வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அரசியல்னு வரும்போது அது யதார்த்தமான களம். அதில் வந்து நீங்கள் ஒருத்த கேள்வி கேட்குறானா, இந்த மாதிரி ஸ்கிரிப்டடெல்லாம் இருக்காது. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு வந்து பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்பான்டேனியஸாக திரும்ப திரும்ப கேட்கணும். அது ஃபேக்டாக நீங்கள் பதில் சொன்னாலுமே அதை ட்ரோல் பண்ணுறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு எனக்கு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவங்க தோணுது. ஸோ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு அரசியலுக்கு வரணும்னா. அப்படி இல்லைன்னா அவர் வராமல் இருக்கணும். பெஸ்ட்டு அந்த இது சொல்லியிருந்தீங்கல்ல ப்ரோ, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பைரவா பற்றி பேசியிருந்தீங்க தெரியுமா? அது அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹிட் ஆகணும், எல்லா படமும் ஹிட் ஆகணும் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? பைரவா வந்து அது ஆக்சுவலா ரஜினி சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எப்படின்னா, அண்ணாமலை அண்ணாமலை பண்ணிட்டு அவங்க வந்து பாஷா பண்ணணும்னு நினைக்கும் போது ரஜினி தான் வந்து டைரக்டர் கிட்ட சொன்னாராம், இந்த படம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை காட்டி அதை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும்போது நம்ம ஏன் இதை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் கேட்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும். ஏன்னா அண்ணாமலைக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக பாஷா பண்ணால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும், ஸோ மிஸ் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீரா பண்ணிட்டு பாஷா பண்ணால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ வந்து அது ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்ட்டு அதை டைரக்டரே சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு இன்டர்வியூவில். ஸோ அந்த மாதிரி தெரிக்கும் மெர்சலுக்கும் நடுவில் ஒரு பைரவா அந்த த்ரீ மந்த்ஸ் கேப்பில் அதை பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதை ரீட் பண்ண முடியுதுல்ல, அந்த மாதிரி சினாரியோ தான் நான் பார்க்குறேன். அந்த ஏன்னா நான் அது விஜய் ஃபேனா, எனக்கு வந்து ரஜினி நைன்டிஸில் எப்படி இருந்தாரோ அப்படிதான் நான் விஜயை லாஸ்ட் டெக்கேட்ல பார்க்குறேன். ஸோ அது அது நான் எப்படியும் மேட்ச் பைரவாக்கு அப்புறம் என் விஜய் அந்த மாதிரி படமே பண்ணல. இல்லை அதான் அதான் ஒரு ஒரு கட்டத்துக்கு இல்லை இல்லை அதான் பாஷாக்கு அப்புறம் அவரும் அந்த மாதிரி நிறுத்தலை. அவர் அப்படியே படையப்பா அப்படியே தானே வந்துட்டார், அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டார்ல அவரும். அது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பேரலல் மாதிரி நான் சொல்கிறேன். அந்த நைன்டிஸ்ல இருந்த ரஜினிக்கும் லாஸ்ட் டெக்கேட்ல இருந்த விஜய்க்கும் அது ஒரு அந்த ஒரு ரெண்டு மூவிஸ் நடுவில் இருக்க ஒரு ஸ்மால் மூவி அதான் பாக்குறாரு. அது நீங்க அந்த கம்பாரிசன் எடுத்துப்பீங்களான்ட்டு கேட்கலான்னு அது அந்த டைரக்டரே சொல்லி சொன்ன மாதிரி அது எந்த இன்டர்வியூ சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, சுரேஷ் கிருஷ்ணா ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அது கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்க ரீட் பண்ணுவாங்க, ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். வீரம் படத்துக்கு கோர் ரைட்டர் அந்த டயலாக் ரைட்டரா அந்த பைரவா பரதன். அப்போ வந்து விஜய் புரொடக்ஷனில் ஒரு ஒரு கதையை சொல்லியிருக்காரு, அதான் பைரவா கதை. அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதையோட ரைட்ஸை மட்டும் அவங்க வாங்கிட்டு ஹரி விஜய் காம்பினேஷன்ல அந்த கதையை வந்து ஹரிகிட்ட கொடுத்து டெவலப் பண்ணி ஸ்கிரீன் பிளே எழுதி அதை வந்து விஜய் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்போ ஹரி ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருந்தார், சிங்கம் த்ரீயோ ஏதோ இது ஒரு படத்தில் பிஸியாக இருந்தார். ஸோ அந்த டைம் கிடைக்கல. அப்போ வேற யாரை வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னோடனே, சரி விஜய் வந்து பரதனை வச்சே பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு படம் எடுத்திருக்காரு, சரியா போகல ஆமாம் சொல்லிட்டு அந்த ஒரு
படம் பண்ணாங்க. அதுதான், இல்லைன்னா அது ஹரி பண்ணியிருப்பாரு. அது ஹரி பண்ணியிருந்தாருன்னா அது பெரிய படமாக தான் இருந்திருக்கும். அதுவும் ஆமாம், அது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். பைரவா வந்து பைரவாவோட பெருசாக இருந்திருக்கும். பட் எனக்கு எப்பயுமே அந்த கம்பேரிசன் மட்டும் இருந்துட்டு இருக்கும். அந்த இன்டர்வியூ கேட்டதுலேருந்து சரி இதுவும் அதுவே மாதிரி தானே இருக்குது அப்படின்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த டைம் வந்து அந்த 3 மந்த்ஸ் கேப் இருக்காது, சும்மா எதுக்கு இருக்கான்னு. சரி இந்த படம் பண்ணுவோம், அந்த ஹேர் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தார்ல தெரிக்காக, ஸோ திரும்ப வளர்றதுக்காக அந்த டைமில் அந்த படம் பண்ணாரு நானாக நினச்சிருப்பேன். அப்புறம் அந்த சுரேஷ் கிருஷ்ணா அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். பாஷாவே அந்த படத்தை வந்து சத்யா மூவிஸ்ல பண்ணும்போது ஆர்கே செல்லுமணி பண்ண வேண்டிய படம். அவரு வந்து இளையராஜா வந்து மியூசிக் போடலாம்னு சொல்லி சொன்னாரு. இளையராஜா மியூசிக் இல்லைன்னா அவருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு, அதனால அவர் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா பண்ணாரு. சுரேஷ் கிருஷ்ணா வந்து அண்ணாமலையும் வசந்த் பண்ற கதை சுரேஷ் கிருஷ்ணா வந்து அவருக்கு ஒரு லக்ஸ் போல.